உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்த வேதா. சரிதானே? டாட்டாவுக்கு மட்டும் இல்ல, டாட்டா மாதிரி எவன்லாம் ஊருக்கு நல்லது செஞ்சுட்டு போனாலும் அந்த மாதிரி ஆக்க எவனுக்குமே சாவுன்றதே கிடையாது. அப்புறம் அவரை பத்தி பேசுக பேசுக பேசுகன்னு ஏகப்பட்டது பேசுறாங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? நாள் ஒரு வருஷம் ஆகும் தெரியுமா? அதை மனுஷி கொஞ்சம் நஞ்சம் போட பண்ணிட்டு போயிருக்காப்புல. கிட்டத்தட்ட 25 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 86 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 63 வருஷம் அந்த மனுஷ கடைசி நேரம் வரைக்கும் எதையாச்சும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காப்புல. அவர் செஞ்சது அவருக்குன்னு எதையும் செய்யல, ஊருக்காக செஞ்சுட்டு மனுஷன் போயிட்டான். அவரை பத்தி படிக்கிறவன் 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 படிக்கிறான், அனுமார் வாழ மாதிரி நீண்டுகிட்டே போகுது. அது மாட்டுக்கு எவ்வளவு எங்க போய் முடியும்னு தெரியல, எப்ப படிச்சு முடிகிறதுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொன்றும் ரிப்பீட்டட் ஸ்டோரியா இருக்குன்னு பார்த்தா எந்த ஸ்டோரியுமே ரிப்பீட்டட் ஸ்டோரி கிடையாது, ஒவ்வொன்றும் புதுசு புதுசா இருக்கு. அந்த மனுஷன் ஒவ்வொருத்தர், அதாவது சொந்த கம்பெனியில வேலைக்காரனா சேர்ந்து, அதுவும் எப்படி மேல மேனேஜரால இல்லை ஒர்க்கரா உள்ள சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மனுஷன் அந்த டாட்டா குடும்பத்தோட மேல அந்த ஒசரத்துல போய் உட்காரதுக்கு 23 வருஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அவரு மட்டும் இல்ல, இப்ப அவங்களோட வாரிசு இருக்காருல்ல, அவங்க ட்ரெடிஷனே அதுவா தப்பா இருக்கு. நீ முதல்ல தொழிலை கத்துக்க, நீ நம்ம என்ன பண்றோம்னு கத்துக்க, அங்க உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கத்துக்க, அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேல வந்து உட்காரு. ஏன்னா அப்பதானே இத்தனை நாளா இவங்க பண்ணிட்டு இருக்க அந்த வேலை சரியா நடக்க, இல்லைனா நடக்காது. ஒண்ணுமே தெரியாத கொண்டாந்து உள்ள உட்கார வச்சா ஒரே நாள் அத்தனையும் போயிடும். அதுக்காக மட்டுமே ரட்டன் டாட்டாவும் அப்படித்தான் வந்தது. ஆனா ரட்டன் டாட்டாவுக்கு இப்ப அந்த டாட்டாவோட ஃபேமிலி யாராவது ரட்டன் டாட்டாவுக்கு முன்னாடி ரட்டன் டாட்டாவுக்கு பின்னாடினு பிரிக்கிறோம். ஏன்னா யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த ரட்டன் டாட்டா வேற ஒரு ஆங்கிள் எடுத்துட்டு போயிட்டு உள்ளூர்க்குள்ளேயே இருந்தவங்கள உலக அளவில் கொண்டு போய் சேர்த்த பெருமை ரட்டன் டாட்டாவுக்கு உண்டு. அப்புறம் அவர் முக்கியமாக சொல்லிட்டு போன ஒரே ஒரு விஷயம், நம்ம பயல்களுக்கு விட்டுட்டு போன விஷயம் ஒன்றும் இல்லை, இந்த ஒரே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா உடனே உடஞ்சி போயிட்டு ஆளை உசுர விட்டுறாங்க. இல்லை, 4 லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கு ரட்டன் டாட்டாவும். 4, ஒன்றும் இல்லை, 2 இல்லை, 4. இதுலேருந்து என்ன தெரியுது, 4 லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா நாடே வந்து நல்லா வியந்து பாக்குற மாதிரி நீங்க வளர்ந்துருக்கலாம், புரியுதா? அதனால ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்க யாரும் உட்கார்ந்துடாதீ. ரத்தன் டாட்டாவோட லவ் ஃபெயிலியரை பிரிச்சது சாதியோ வேற எதுவும் இல்லை, சைனாக்கார சைனாக்காரன்தான் பிரிச்சிருக்க. நல்ல உசுறு குசுறா ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணு அதுக்கப்புறம் பாட்டி கொடுக்க முடியலன்னு அவர் இந்தியாவுக்கு வரப்ப கூட வரணும்னு பார்த்தா வர முடியாதுல. ஏன்னா உங்க ஊர்ல பெரிய சண்டையாமே, சண்டைக்கு அப்புறம் உன் ஃபேமிலி என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, அதனால தயவு செய்து என் பொண்ணை விட்டுன்னு அவங்க நியாயமா தான் பேசிருக்காங்க. அதுலேயே மனுஷன் உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் மட்டும் பாடு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இடையில ஏகப்பட்ட லவ்வு, அந்த லவ்வுக்கு அப்புறம் பிரேக்கப் பண்ணி நம்ம பையன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 4 முறை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணி அந்த 4 முறை எனக்கு வேண்டாம், எனக்கு காதலி முக்கியம் இல்லை, கண்ட்ரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் கண்ட்ரிக்காகவே வாழ்ந்துருக்காங்க. ஒரு மனுஷன் நாட்டுக்கா முழுக்க முழுக்க அவர் மட்டுமா, அவர் தம்பி, அவர் தம்பி இவரை விட இவராது பிசினஸ்ல போந்து எதையாச்சும் செஞ்சாப்புல. அவரு எனக்கு இவங்க பணமும் வேணாம் எதுவும் வேணாம்னு ஓரமா ஏதோ ஒரு ஒதுக்கு போடுற வீடு எடுத்துட்டு அவர் மட்டும் உட்கார்ந்து இருக்காப்புல. அவர்கிட்ட ஒரு செல்போன் கூட கிடையாதாம்பா, ஒரு செல்போனு அவர் தம்பி கிட்ட. இது வரைக்கும் அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே அங்கே நடக்கவே. அவர் நம்ம விட்டுட்டு போயிருக்கிறது ஆக்சுவலி நம்ம அவர் அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சு அவர் நம்மளை விட்டுட்டு போகல, வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்பிட்டார். நமக்காக நிறைய விட்டுட்டு போயிருக்காரு, நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. கொஞ்சம் நஞ்சமாக அதாவது இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்துறதுலேருந்து எப்படி எந்திரிச்சு மேலே வர முடியும்? டாட்டாவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்லாம் கிடையாது, போன இடத்துலலாம் ரெட் கார்பெட்லாம் கிடையாது, அவருக்குமே ஏகப்பட்ட சங்கடங்கள்லாம் வந்துருக்கு. இந்த ஃபோனுக்காரன் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திருக்காங்க, பிசினஸ் பண்ண தெரியலன்னா அப்படி எதுக்குடா நீ எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கம்பெனியை இவர் வாங்கி அவையை காப்பாற்றுற லெவலுக்கு அவர் கொண்டு போய் வச்சிருக்காப்புல. ஜாக்வாரு என்றவர் இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. இப்போ அதையெல்லாம் வந்து இப்போதான் எடுத்து சொல்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும், பட் அதை பெருசாக பேசல. ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து அதான் ஒரு கவர்மெண்ட்டாலேயே ப்ராஃபிட்டாக ரன் பண்ண முடியாத விஷயங்களை
ஒரு தனி மனுஷன் ரன் பண்ணி காமிச்சு அது முடியும் அப்படின்னு சொல்லி சக்சஸ் பண்ண ஒரே ஒரு ஆள். எல்லா இடத்துலையும் ஒன்லி சர்வீஸ் 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 சர்வீஸ். இது மூலியமா எனக்கு என்ன கிடைக்கின்றதை விட இது மூலியமா நாட்டுக்கு என்ன கிடைக்கும், நாடு மக்களுக்கு என்ன கிடைக்கும். பைத்தியக்கார பணக்காரங்க பல பேர் இருக்கா சார், அவங்களுக்கு நடுவில் பண்புள்ள பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு நீங்க, உண்மையான ஒரு பணக்கார, நாட்டை நேசிக்கிற ஒரு பணக்கார. எந்த நாட்டிலையும் இருக்கிறது ரொம்ப அபூர்வம், எந்த நாட்டிலையும், நான் இந்தியான்னு எந்த நாட்டிலையும். ஆனா அப்படி ஒரு மனுஷன் நம்ம ஊர்ல நம்ம கூட நாம இருக்கிறது சாரி அவர் இருக்கிற காலத்துல நம்ம வாழ்ந்துருக்கோன்றதுதான். அவர் நமக்கு நிறைய ஒட்டி போயிருக்காரு. ரட்டன் டாடாவை பத்தி படிங்க. எந்த ஒரு இடத்துல நல்ல விஷயம் இருந்தாலும் அந்த நல்ல விஷயத்தை எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் பாராட்டக்கூடிய ஒரு மனசு அவருக்கு உண்டு. அவர் நம்ம சாதாரணமாக ஒரு பணக்காரர், பெரிய வித்தக்காரர், தொழில்காரர், அதுக்காக மட்டும் இல்லை, நல்ல மனசுக்காரர், நல்ல குணத்துக்காரர், நல்ல நடத்தக்காரர், நேர்மைக்கும் நேரம் தவறாமைக்கும் அந்த அறத்துக்கும் பேர் போன ஒரு மனுஷன். நிறைய விட்டு போயிருக்காரு. இப்போ என்ன ஒரே ஒரு அவரே நிறைய சொல்லியிருக்காரு, அதாவது எனக்கு கல்யாணம் நடக்கலைன்றது எனக்கு ஒரு சில நேரங்கள் வருத்தம், ஏன்னா தனிமையாக இருப்போம், சில நேரங்களில் சில விதமான ஆறுதல்கள் தேவைப்படும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி கல்யாணம் ஆகலைன்றது எனக்கு ஒரு அட்வான்டேஜ், ஃப்ரீடமாக இருந்துச்சு, அதுவும் எனக்கு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எது எப்போ நடந்தாலும் நடக்கலைனாலும் எதை பற்றி கவலைப்படாதீங்க, அது எது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும், ஆனால் எது நடக்கணுமோ அது நடக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் ஒருவேளை ரட்டன் டாடாவுக்கு ஃபேமிலின்னு ஒன்று வந்திருந்தா மேபி 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 ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்திருக்கலாம், அவர் இப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், வேற இடத்துல டைவர்ட் ஆயிருக்கலாம். ஒன்று நடக்கலை அப்படின்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக மேலே தூக்கி கொண்டு வைக்கிற மாதிரி இன்னொன்று உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத நீங்கள் நம்ப. ஓகே, ஜெய் ரட்டன் டாடா.